ஹே காய்ஸ், சேல்ஸ் சக்ஸஸ் அப்படின்ற புக்கை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். சேல்ஸில் எப்பயுமே உற்சாகமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். கஸ்டமர்கிட்ட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை வளர்த்து விற்பனையை சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு உற்சாகம் ரொம்ப பங்கு வகிக்குது. நீங்கள் விற்கக்கூடிய ப்ராடக்ட் குறித்தும் உங்களோட கம்பெனி குறித்தும் நீங்கள் ரொம்பவே உற்சாகமாக இருக்கணும். பிறக்கும் போதே எல்லாருமே உற்சாகத்தோடு பிறக்கிறதில்ல. உற்சாகத்தை வளர்த்துக்கிறதுக்கான யுக்திகளும் இருக்குது. நேர்மறையான எதிர்பார்ப்புகள் உங்ககிட்ட இருக்கணும். இது நீங்கள் உற்சாகமாக இருக்கிறதுக்கு உங்களை ஊக்குவிக்கும். உங்களோட எதிர்பார்ப்பு உங்களோட மனப்போக்கை தீர்மானிக்குது. உங்களோட மனப்போக்கு நீங்கள் மற்றவங்களை நடத்துகிற விதத்தையும் அவங்க அதற்கு எதிர்வினையாற்ற விதத்தையும் தீர்மானிக்குது. எல்லாருக்கிட்டையுமே ஒரு நேர்மறையான எதிர்பார்ப்போடு பேசுங்க. நீங்கள் சந்தித்து பேசக்கூடிய ஒவ்வொரு நபரும் உங்களோட கஸ்டமராக ஆகக்கூடிய சாத்தியம் இருக்குன்னு எதிர்பாருங்க. கஸ்டமர்ஸ்க்கு உங்களை பிடிச்சிருக்கணும், உங்கள் ப்ராடக்டை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க காது கொடுத்து கேட்குறதுக்கு தயாராக இருக்காங்கன்னு எதிர்பாருங்க. உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கணும். உங்கள் துறையில் முன்னேறத்துக்கான எல்லா திறமையும் உங்களுக்கு இருக்குன்னு நீங்கள் நம்பணும். அடுத்து, உற்சாகமாக இருக்கிறதுக்கு நேர்மறையான சுய பேச்சை பயன்படுத்தணும். எந்த ஒரு நேரத்துலையும் சரி, உங்களை பற்றி நேர்மறையான விதத்தில் நீங்கள் உங்ககிட்டயே பேசிகிட்ருங்க. நீங்கள் உங்ககிட்ட தொடர்ந்து எப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்றது தான் உங்களோட உணர்வுகளில் 95% தீர்மானிக்குது. வெற்றிகரமான மனிதர்கள் எல்லாருமே எந்த இலக்குகளை அடைய விரும்புகிறாங்களோ, மற்றவங்க நம்மளை எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ, அதுக்கேற்ற அஃபர்மேஷன்ஸை மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருப்பாங்க. நான் என் வேலையை நேசிக்கிறேன். இந்த மாதிரியான அஃபர்மேஷன்ஸை தனக்குத்தானே சொல்லிட்டு இருக்கிறதன் மூலமாக எதிர்மறையான எண்ணங்கள் அவங்க மனசை நெருங்காதபடி பார்த்துக்கிறாங்க. நீங்கள் உற்சாகமாக இருக்கிறதுக்கு பண்ண வேண்டிய அடுத்த விஷயம் நேர்மறையாக மனக்காட்சிப்படுத்துதல். அதாவது, நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு சேல்ஸ் பர்சனாக ஆக விரும்புகிறீங்களோ அப்படிப்பட்ட காட்சியை உங்கள் மனசில் உருவாக்கணும். நீங்கள் உங்கள் மனசில் எப்படி காட்சிப்படுத்தி பார்க்குறீங்களோ அதுதான் வெளிப்புறமும் நடக்கும். விளையாட்டு துறையிலையும் சரி, விற்பனை துறையிலையும் சரி, இந்த மனக்காட்சிப்படுத்துதல் சக்தி வாய்ந்த ஒரு யுக்தியாக பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருது. நீங்கள் உங்களோட டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டதா உங்களோட மனக்கண்ணில் நினச்சி பார்க்கலாம். நீங்கள் ஒவ்வொரு டைமும் இந்த காட்சியை உங்கள் மனசில் ஓட விடுறப்போ உங்கள் ஆள் மனசில் இந்த விஷயம் உள்வாங்கப்படுது. ஸோ இந்த காட்சிக்கு ஒத்து போகிற விதத்தில், அதாவது உங்கள் டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணுற விதத்தில் நீங்கள் செயல்பட தேவையான எல்லா உற்சாகத்தையும் ஆற்றலையும் நேர்மறையான மனப்போக்கையும் உங்களோட ஆள் மனசு உங்களுக்கு வழங்கும். அடுத்ததாக, உற்சாகம் அதிகரிக்கணும்னா நீங்கள் ஊட்டச்சத்து அதிகமுள்ள உணவை சாப்பிடணும். இப்படி ஊட்டச்சத்து மிக்க உணவை நீங்கள் சாப்பிடும்போது நாள் முழுக்க சிறப்பாக செயல்படுவீங்க. உங்கள் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்தை உணவு வழங்குது. உங்கள் மனசுக்கு தேவையான ஊட்டச்சத்தை நேர்மறை எண்ணங்கள் தான் வழங்கும். நீங்கள் உங்கள் மனசை மேம்படுத்துறதுக்கும் உங்களை பற்றி நல்ல விதமாக உணரவும் 80-20 ரூல்ஸில் அந்த 20% இருக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் மாறுறதுக்கும் 3 விஷயங்கள் இருக்குது. அந்த 3 விஷயங்கள் என்னென்னு இப்போ பார்க்கலாம். முதல் விஷயம், தினமும் 1/2 மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் வரைக்கும் எதையாவது படிக்க பழகிக்கோங்க. உடலுக்கு உடற்பயிற்சி எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் நம்ம மனசுக்கு புத்தகங்கள் ரொம்ப முக்கியம். சேல்ஸ் தொடர்பான நல்ல புத்தகங்களை தேடி பிடிச்சி அதில் குறிப்பிடப்பட்டுள்ள விற்பனை யுக்திகள், வியூகங்கள், வழிமுறைகள் இது எல்லாத்தையும் காலையில் 1 மணி நேரமாவது படிங்க. அது மட்டும் இல்லாமல் சேல்ஸ் தொடர்பான நியூஸ் பேப்பர்ஸையும் வாங்கி படிங்க. 2வது விஷயம், உங்கள் விற்பனை துறை தொடர்பான ஆடியோ பயிற்சிகளையும் சிடிக்களையும் நீங்கள் கேட்கலாம். காரில் போயிட்டு இருக்கும் போது நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இதை எல்லாத்தையும் கேட்கலாம். 3வது விஷயம், உங்களால் முடிஞ்ச எல்லா கருத்தரங்களையும் கலந்துக்கோங்க. வருஷத்துக்கு 4 கருத்தரங்களை நீங்கள் பங்கு கொள்ள போவதா ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க. கருத்தரங்கு நடக்கிறப்ப முதல் வரிசையில் உட்காந்துட்டு நல்லா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா கருத்தரங்கு நடத்தினவரோட பேசி உங்களோட சந்தேகங்களை தீர்த்துக்கோங்க. நீங்கள் உற்சாகமாக இருக்கணும்னா நீங்கள் பண்ண வேண்டிய அடுத்த விஷயம், நேர்மறையான எண்ணம் உள்ளவங்களை உங்களை சுற்றி வச்சுக்கணும். நீங்கள் பேசிகிட்டு இருக்கக்கூடிய மனிதர்கள் உங்கள் சிந்தனையின் மேலேயும் உங்கள் உணர்ச்சிகள் மேலேயும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதனால் எப்பயுமே உங்களை சுற்றிலும் வெற்றியாளர்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தங்களோட தொழில் வாழ்க்கையில் உச்சத்துக்கு போக இருக்கும் நேர்மறையான நபர்களோட நீங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்கோங்க. நீங்கள் கோழிகளோடு சேர்ந்து குப்பையை கிளறிட்டு இருந்தால் உங்களால் ஒருபோதும் கழுகுகளோடு சேர்ந்து பறக்க முடியாது.
ஸோ இந்த யுத்திகள் எல்லாம் பயன்படுத்தி நீங்கள் உங்களை உற்சாகமாக வச்சுக்கோங்க. அடுத்ததாக சேல்ஸில் நீங்கள் சக்ஸஸ் ஆகணும்னா பண்ண வேண்டிய அடுத்த விஷயம், விற்பனை பொருட்களை பற்றின விவரங்களை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். நீங்கள் விற்கக்கூடிய ப்ராடக்ட் பற்றின விஷயங்களை நீங்கள் எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்றது தான் உங்களோட நம்பகத்தன்மைக்கும் தன்னம்பிக்கைக்கும் விற்பனை திறனுக்குமான அடித்தளமாக அமையுது. நீங்கள் விற்கக்கூடிய ப்ராடக்ட் பற்றின முழுமையான மற்றும் விரிவான அறிவு உங்களுக்கு இல்லைன்னா உங்களால் அந்த ப்ராடக்டை வெற்றிகரமாக விற்பனை செய்ய முடியாது. சக்ஸஸ்ஃபுல்லான சேல்ஸ் பர்சன் எல்லாருமே அவங்க விற்கக்கூடிய ப்ராடக்ட் பற்றின எல்லா விவரங்களையும் துல்லியமாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. உங்களோட ப்ராடக்ட் பற்றி ஒருத்தர் உங்ககிட்ட கேட்கும் போது அதுக்கு தெளிவாக உங்களால் விளக்கம் அளிக்க முடியணும். உங்ககிட்ட இருந்து அந்த ப்ராடக்டை அவங்க வாங்குறதுக்கு அந்த நபரை நீங்கள் சம்மதிக்க வைக்கணும். நீங்கள் விற்கக்கூடிய ப்ராடக்ட் பற்றின விவரங்கள் உங்களுக்கு தெரியணும். அதனால் உங்கள் வாடிக்கையாளர்களோட தனிப்பட்ட வாழ்க்கையோ அல்லது தொழில் வாழ்க்கையோ எப்படி மேம்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியணும். இப்படி நீங்கள் தெரிஞ்சிருக்கும் போது யார் உங்ககிட்ட என்ன டவுட் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களோட ப்ராடக்டை எளிதாக விற்க முடியும். ஒருத்தர்கிட்ட உங்கள் ப்ராடக்டை விற்க போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி மூன்று வகையான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். முதலாவது, உங்கள் வாடிக்கையாளர் பற்றிய தனிப்பட்ட விவரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது அவரோட வயது என்ன, கல்வி தகுதி என்ன, என்ன வேலை பார்க்குறாங்க, குடும்ப உறுப்பினர்கள் எத்தனை பேர், நீங்கள் விற்பனை செய்யக்கூடிய ப்ராடக்டை அவர் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்காரா, இது எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கோங்க. அவங்களோட உரையாடலோட ஸ்டார்டிங்லேயே அவங்க இந்த பொருளை வாங்குவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த விவரங்கள்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இரண்டாவதாக, உங்கள் வாடிக்கையாளரோட மனசில் என்ன ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். சேல்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. உங்களோட கஸ்டமர் ஆகிறதுக்கு அவங்களுக்கு ஏதாவது பயங்கள் இருக்கா, அவங்களோட நம்பிக்கைகள் என்ன, லட்சியங்கள் என்ன, அவங்களோட அப்ஜெக்ஷன்ஸ் என்ன, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கும் போது தான் உங்களால் கிளியராக உங்கள் ப்ராடக்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். மூணாவது விஷயம் என்னென்னா, உங்ககிட்ட ப்ராடக்ட் வாங்கக்கூடிய உங்கள் வாடிக்கையாளரோட வாழ்க்கையில் அந்த பொருள் என்னென்ன பங்கு வகிக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அவரோட வாழ்க்கையிலேயோ அவரோட தொழிலையோ நீங்கள் விற்கக்கூடிய ப்ராடக்ட் கச்சிதமாக பொருந்தும் அப்படிங்கிறத நீங்கள் தான் அவங்களுக்கு தெளிவுபடுத்தணும். ஸோ ஒரு பொருளை நீங்கள் விற்கணும்னா உங்கள் வாடிக்கையாளருக்கு அந்த பொருளால் கிடைக்கக்கூடிய மூணு முக்கியமான நன்மைகள், விளைவுகள் அல்லது பயன்கள் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக, உங்கள் பொருளை வாங்கக்கூடிய அந்த வாடிக்கையாளரோட விவரங்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஒரு வெற்றிகரமான விற்பனைக்கு நான்கு முக்கியமான கோட்பாடு இருக்குது. முதலாவது, உங்களோட ப்ராடக்டில் ஸ்பெசிஃபிக்கான ப்ராடக்ட் எதுன்னு கண்டுபிடிக்கணும். இரண்டாவதாக, நீங்கள் விற்கக்கூடிய பொருளை மற்ற பொருள்கிட்ட இருந்து வேறுபடுத்தி காட்டணும். மூணாவது, உங்களோட கஸ்டமர்ஸை பிரிக்கணும். அதாவது எந்த மாதிரியான வாடிக்கையாளர்களுக்கிட்ட எந்த மாதிரியான ப்ராடக்டை விற்கணும் அப்படின்றதுக்காக உங்களோட கஸ்டமர்ஸை நீங்கள் வகைப்படுத்தி வச்சுக்கணும். அவங்களோட கல்வி தகுதி, அவங்க பார்க்குற வேலை, அவங்களோட குடும்ப நிலை, இதெல்லாம் வச்சு நீங்கள் அவங்கள வகைப்படுத்திக்கலாம். நான்காவதாக, நீங்கள் இப்படி வகைப்படுத்தி வச்சுருக்க கஸ்டமர்ஸ் மேலே கவனம் செலுத்துறது. யார் உங்கள் பொருட்களை வாங்குவாங்களோ, யார் சீக்கிரமாக பணம் செலுத்துவாங்களோ அவங்கக்கிட்ட உங்கள் பொருட்களை விற்பனை செய்கிறதுக்கு நீங்கள் ஒருமித்து கவனம் செலுத்தணும். அடுத்ததாக, உங்ககிட்ட கஸ்டமர் ஆகிறதுக்கு வாய்ப்பு உள்ளவங்களை கஸ்டமராக மாற்றுங்க. உங்கள் பொருளை வாங்க முடியாத அல்லது வாங்குறதுக்கு விருப்பம் இல்லாதவங்கக்கிட்ட அளவுக்கு அதிகமான நேரத்தை செலவிடாதீங்க. தொலைபேசியிலேயோ அல்லது நேர்லேயோ பேசுகிறதன் மூலமாக ஒருத்தர் உங்கள் பொருளை வாங்குவாரா மாட்டாரா அப்படிங்கிறத நீங்கள் கணிக்கணும். இது உங்களுக்கு ஏராளமான நேரத்தை மிச்சப்படுத்தி கொடுக்கறதோடு மட்டுமல்லாமல் உங்களோட வருவாயையும் கணிசமாக அதிகரிக்கும். உங்ககிட்ட கஸ்டமராக ஆகிறதுக்கு வாய்ப்புள்ளவங்களை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களோட கவனம் முழுக்க முழுக்க அவங்க மேலே மட்டும்தான் இருக்கணும். நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன பொருளை விற்றுட்ருக்கீங்க, எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு எதுவுமே பேசாதீங்க. இங்கே கஸ்டமர் தான் முக்கியம். ஸோ கஸ்டமரை பற்றின கேள்விகளை கேளுங்க. கஸ்டமரை மையமாக கொண்ட விற்பனை தான் முறையான விற்பனை. நீங்கள் உங்கள் கஸ்டமர்ஸோட தேவைகளையும் விருப்பங்களையும் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான் உங்களோட தொழிலுக்கு அழகு. அடுத்ததாக, உங்கள் கஸ்டமர்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்த்துக்கோங்க. தங்களோட விற்பனையாளர்களை பற்றி கஸ்டமர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்குறப்ப அவங்க ஒரு நல்ல ஃப்ரெண்டை போல நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது தான் அவங்களோட முதல் பதிலாக இருக்குது. நீங்கள் ஒருத்தர்கிட்ட ஒரு பொருளை விற்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட நம்பகமான ஒரு நட்பை ஏற்படுத்திக்கணும்.
நீங்கள் அவங்களோட ஃப்ரெண்ட் அப்படிங்கிற உணர்வும் அவங்களோட நலன் மேலே உங்களுக்கு அக்கறை இருக்குது அப்படிங்கிற உணர்வையும் நீங்கள் ஏற்படுத்தினாதான் அவங்க உங்ககிட்ட இருந்து பொருளை வாங்குவாங்க. ஸோ சேல்ஸில் நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்களில் ஒன்று, உங்களுக்கும் உங்கள் கஸ்டமருக்கும் இடையே ஒரு நம்பிக்கையான நட்புறவை ஏற்படுத்துறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பாடி&Soul தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.